டுவெண்ட்டி போட்டிகள்ல டெத் ஓவர்ல சிக்கனமா பந்து வீசணுமா இல்ல அதே டெத் ஓவர்ல பேட்டிங்ல இறங்கி சிக்ஸர்ஸா விளாசணுமா யோசிக்காம கூப்பிடுவாங்க பிராவோவ வெஸ்ட் இண்டீஸ் அனி பல டி ட்வெண்ட்டி ஜாம்பவான் வீரர்களை உருவாக்கிருக்கு அதுல ரொம்பவே முக்கியமானவங்க கேலன் பிராவோ இவங்க ரெண்டு பேரும் டி ட்வெண்ட்டி பிரான்சிஸ் கிரிக்கெட்ட அடுத்த தளத்துக்கு கொண்டு போனாங்க அப்படின்னு சொன்னா அது கம்மியான பாராட்டா இருக்கும் கேல் ஓப்பனிங்ல அதிரடியா ஆடுவார்னா பிராவோ சகலகலா வல்லவர் டீமுக்கு தேவைப்படுற நேரத்துல எல்லா வகையான ஆட்டங்களையும் ஆடக்கூடியவர் தான் பிராவோ அது அதிரடியா ஆடுறதா இருந்தாலும் சரி நிதானமா நிறுத்தி ஆடுறதா இருந்தாலும் சரி டைட் லைன்ல பந்து வீசி பேட்ஸ்மேன தடரடிக்கிறதா இருக்கட்டும் ஸ்லோ பால்களை வீசி பேட்ஸ்மேன்களை தன்னோட வலையில வீழ்த்துவதாகட்டும் பிராவோக்கு நிகர் அவர் மட்டும் தாங்க டி டுவெண்டி வரலாற்றுல ஆறாயிரம் ரன்கள் நானூத்தி தொண்ணூத்தி விக்கெட்டுகள் எடுத்த ஒரே வீரர் பிராவோ மட்டும்தான் இந்த ரெக்கார்டை உடைக்கிறது நடக்காத காரியம் பிராவோ ட்ரிட்னாட் அண்ட் டொபாகோ அப்படின்ற மாகாணத்துல பிறந்தாரு பிராவோவுக்கு டேரன் பிராவோ அப்படின்ற தம்பியும் இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே ஆரம்பத்துல இருந்தே கிரிக்கெட் மேல அளவில்லாத ஆர்வத்த காட்டியிருக்காங்க இவங்க ரெண்டு பேரோட இன்ஸ்பிரேஷன் யார் தெரியுமா வெஸ்ட் இண்டீஸ் அணில இருந்த நம்ம லாரா தாங்க லாராவோட சொந்த கிராமத்துல தான் பிராவோ பிறந்திருக்காரு ஒரு வகையில லாரா இவங்களுக்கு சொந்தக்காரரும் கூட அதனால தான் லாராவ பாத்து பார்த்து தான் இவங்க கிரிக்கெட்டை கத்துக்கிட்டு இருக்காங்க

அறிமுகமான போட்டியிலேயே நாற்பத்தி நாலு ரன்கள் மற்றும் மூணு விக்கெட்டுகள் எடுத்தாரு டெஸ்ட் போட்டியில ரன்கள் விக்கெட்டுகள் எடுத்து டீமுக்கு தான் ஒரு சிறந்த ஆல்ரவுண்டரா இருக்க போறத உணர்த்திட்டாரு அதுக்கப்புறமா எல்லா போட்டிகள்லயும் புகுந்து விளையாட ஆரம்பிச்சாரு ரெண்டாயிரத்தி அஞ்சாம் வருஷம் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில தனி ஒரு ஆளா போராடி நூத்தி பதிமூணு ரன்கள் அடிச்சிருப்பாரு

பிராவோ பல போட்டிகள்ல எதிரணி வெற்றி பெற மாதிரி இருக்கும் போது தன்னோட வித்தியாசமான பவுலிங் வேரியேஷன்ஸால விக்கெட்டுகளை தூக்கி வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு வெற்றிகளை தேடி குடுத்துக்கிட்டே இருந்தாரு ரெண்டாயிரத்தி ஏழு கோப்பை போட்டியில விளையாடினவரு பேட்டிங்ல ஜொலிக்கல பவுலிங்ல பதிமூணு விக்கெட்டுகள் எடுத்தாலும் வெஸ்ட் இண்டீஸ் அணியால செமி ஃபைனல்க்கு போக முடியல ரெண்டாயிரத்தி எட்டு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு பயணம் செஞ்ச வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு பிராவோவை கேப்டனா அறிவிச்சாங்க அந்த முழுக்க வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் தோல்வியதான் விக்கெட்டுகள் எடுத்து கேப்டனா ஒரே போட்டியில அதிக விக்கெட்டுகள் எடுத்தவர் அப்படின்ற சாதனைய படைச்சாரு ரெண்டாயிரத்தி எட்டுல ஐ பி எல் போட்டிகள் அறிமுகப்படுத்தப்பட்டப்ப மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக முதல மூணு வருஷம் விளையாடினாரு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இந்தியாவுக்கு எதிரான டி உலக கோப்பை போட்டியில நாலு விக்கெட்டுகள் எடுத்து நூற்றி ஐம்பத்தி மூன்று ரன்கள் சுருட்டினவரு ஜேசிங்ல அறுபத்தி ஆறு ரன்களை அடிச்சு அணிய வெற்றி பெற செஞ்சாரு ரெண்டாயிரத்தி பதினொன்னு இந்தியாவுல நடந்த உலகக்கோப்பை போட்டியில முட்டில ஏற்பட்ட காயம் காரணமா சீரிஸ்ல இருந்து விலகினாரு இவருடைய இழப்பு அணிக்கு மிகப்பெரிய லாஸாவே இருந்துச்சு அந்த வேர்ல்ட் கப் முழுக்க வெஸ்ட் இண்டீஸ் ரொம்பவே சோர்வாவே இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மற்றும் ரெண்டாயிரத்தி பதினாறுல நடந்த டி டுவெண்டி உலகக்கோப்பை போட்டிகள்ல வெஸ்ட் இண்டீஸ் அணி சாம்பியன் பட்டங்களை வென்றாங்க பல போட்டிகள்ல பேட்டிங்ல கேமியோ இன்னிங்ஸ்ல ஆடியும் டெத் ஓவர்ல விக்கெட் எடுத்தும் தன்னோட பங்களிப்பை சிறப்பா செஞ்சிருப்பாரு பிராவோ ரெண்டாயிரத்தி பதினாலுல இந்தியாவில விளையாட வந்த வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு கேப்டனா வந்த பிராவோ மூணு டே போட்டிகள்ல ஆடின நிலையில சம்பள பிரச்சனை காரணமா வெஸ்ட் இண்டீஸ் டீம் இந்த தொடர்ல இருந்து விலகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருந்து விலகிட்டாங்க இன்னும் ரெண்டு போட்டிகள் மற்றும் மூணு ஆடணும் இப்படி போட்டிகளை பாதியில நிறுத்திட்டு கிளம்புனது உலக கிரிக்கெட் அளவுல மிகப்பெரிய ஒரு விவாதமா உருவாச்சு கிரிக்கெட் போர்டு கூட ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் ஆனா எப்படி இன்னொரு நாட்டுக்கு விளையாட போகும்போது பாதியிலேயே ஆட முடியாதுன்னு சொல்லலாம் அப்படின்னு பல கேள்விகளை வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு வச்சாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம மீடியாக்களும் இவங்கள பயங்கரமா விமர்சிச்சு தள்ளுனாங்க வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு இது ஒரு மிகப்பெரிய தலைகுனிவு அப்படின்னு சொல்லி பயங்கரமா விமர்சிச்சு தள்ளுனாங்க போட்டிய பாதியில நிறுத்துனதுனால கோபமடைஞ்ச இந்தியன் கிரிக்கெட் போர்டு நாப்பத்திரெண்டு மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ நஷ்ட ஈடா கேட்டு வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் போர்டுக்கு நோட்டீஸ் அனுப்பினாங்க இது தொடர்பா விசாரணை நடந்தப்ப வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு கலகம் ஏற்பட கேப்டன் பிராவோ தான் காரணம் அவர்தான் மத்த பிளேயர்ஸ் கிட்ட சம்பள பிரச்சனைய ஒரு பிரச்சனையா சொல்லி போராட தூண்டிருக்காருன்னு அவர் மேல குற்றம் சொன்னது மட்டும் இல்லாம அவரை கேப்டன் பதவியில இருந்து விலகவும் சொல்லிட்டாங்க இந்த நிகழ்வுக்கு அப்புறமா உலகத்துல எங்கெல்லாம் டி ட்வெண்ட்டி போட்டிகள் நடக்குதோ அங்க எல்லாம் பிராபோ விளையாட போனாரு பிக் பாஷ் லீக் பாகிஸ்தான் சூப்பர் லீக் பங்களாதேஷ் பிரீமியர் லீக் இங்கிலாந்து டி ட்வெண்ட்டி எல்லா இடங்களுக்கும் போய் விளையாட ஆரம்பிச்சாரு பிராவோ ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் மட்டும் இல்ல ஒரு சிறந்த பாடரும் டான்சரும் கூட போட்டிகள்ல விக்கெட் எடுத்துட்டு ஆடுறது கப்ப அடிச்சுட்டு ஆடுறதுன்னு தன்னோட டான்ஸ் மூலமா ரசிகர்களை செம்மையா இம்ப்ரெஸ் பண்ணுவாரு இவரோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ பாக்குறதுக்காகவே ஒரு பெரிய கூட்டம் கிரவுண்ட்ல கூடுங்க இவர் பாட்டு பாடிக்கிட்டே ஆடுற அந்த சாம்பியன் பாடல் ரொம்பவே பிரபலமானது ஐபிஎல் போட்டிகள்ல மும்பை அணியில ஆடிட்டு இருந்தவர சிஎஸ்கே அணி ரெண்டாயிரத்தி பதினோராம் வருஷம் ஏலத்துல எடுத்தாங்க அது வரைக்கும் பெருசா தெரியாத நம்ம பிராவோ தோனியோட கேப்டன்சின் கீழ ஜொலிக்க ஆரம்பிச்சாரு வேர்ல்ட் பெஸ்ட் டெத் ஓவர் பவுலர் அப்படின்ற பெருமைய சிஎஸ்கே அணிக்காக விளையாடும் போதுதான் நம்ம பிராவோ பெற்றாரு விக்கெட்டுக்குள்ள வாரி குவிச்சாரு எல்லா சீசன்களையும் குறிப்பா ரெண்டாயிரத்தி பதிமூணாம் வருஷம் முப்பத்தி ரெண்டு விக்கெட்டுகள் இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் வருஷம் இருபத்தி ஆறு விக்கெட்டுகள் எடுத்து ஐ பி எல் போட்டிகள்ல அதிகமான விக்கெட் எடுத்தா குடுக்கப்படுற வாங்கிருக்காரு நம்ம பிராவோ ரெண்டாயிரத்தி பதினாலாம் வருஷம் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணியை எதிர்த்து விளையாடும் போது ஷோல்டர்ல அடிபட அந்த சீரீஸ் முழுக்க விலக வேண்டியதா போச்சு அது சென்னை அணிக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய லாஸாவே இப்ப வரைக்கும் பார்க்கப்படுது இவர் இல்லாம அந்த சீரீஸ் விளையாண்ட சிஎஸ்கே அணி குவாலிஃபர் போட்டி வரைக்கும் போய் தோத்து வெளியேறினாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மற்றும் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுகள்ல சிஎஸ்கே அணிக்கு தடை விதிச்சிருந்தாங்க அந்த டைம்ல பிராவோ குஜராத் லயன்ஸ் அணிக்காக விளையாடுறதுக்காக தேர்வு செய்யப்பட்டாரு அங்க போயும் தன்னோட பவுலிங்கால பல ஜாலங்கள் செஞ்சு குவாலிஃபயர் வரைக்கும் குஜராத் அணிய அழைச்சிட்டு போனாரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சிஎஸ்கே அணியோட தடையெல்லாம் தகர்த்து அவங்க ரீஎன்ட்ரிய கொடுத்தப்ப முதல் போட்டியில ரசிகர்கள் எல்லாம் ரொம்பவே எமோஷனலா இருந்தாங்க அதுவும் நம்ம விளையாட போறது மும்பை இந்தியன்ஸ் கூட வேற பத்தி நம்மளோட பிரைம் மும்பைய கங்கணம் கட்டிட்டு எல்லாருமே மேட்ச் பாத்துட்டு இருந்தாங்க முதல்ல பேட்டிங் ஆடின மும்பை அணி நூற்றி அறுபத்தி ஐந்து ரன்கள் எடுத்தாங்க பதிலுக்கு ஆடத் சிஎஸ்கே டீமோட விக்கெட் எல்லாமே போயிட்டே இருந்துச்சு நூத்தி பதினெட்டு ரன்களுக்கு எட்டு விக்கெட்டுகள் போயிட சரீனமானி தோத்ரூனு ரசிகர்கள் கலங்கி போய் இருந்தாங்க களத்துல உங்களை கலங்க விட மாட்டேன்னு சொல்லி சொல்லி அடிச்சாரு முப்பது பந்துகள்ல மூணு போர் ஏழு சிக்ஸ் அடிச்சு அறுபத்தி எட்டு ரன்கள் எடுத்து வெற்றிக்கு பக்கத்துல கொண்டு வந்துட்டாரு கடைசியில காயத்தோட ஜாதவ அடிச்சு ஜெயிக்க வைக்க எல்லாரும் அந்த சந்தோஷத்தை வெற்றிய கொண்டாடி தீர்த்தாங்க பிரேக்ல இருந்து ரீஎன்ட்ரி கொடுத்த சிஎஸ்கே அணிக்கு இந்த வெற்றி ஒரு மிகப்பெரிய எனர்ஜி பூஸ்டராவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் இந்த மேட்ச் ரசிகர்களை திரும்பவும் ஒரு எமோஷனல் பாண்டிங் குள்ள இழுத்துட்டு வந்துச்சுன்னே சொல்லலாம் முதல் போட்டியில ஆரம்பிச்ச வெற்றி அடுத்தடுத்து தொடர்ந்து கப்பா அடிச்சாங்க சிஎஸ்கே பிராவோ அந்த சீசன்ல பதினாலு விக்கெட்டுகள் எடுத்து தன்னோட திறமைய நிரூபிச்சிருப்பாரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல தன்னோட ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிட்டு இருந்த பிராவோ இப்ப வெஸ்ட் இண்டீஸ் அணியோட கேப்டன் பொல்லாடோட சமரச முயற்சினால ரிட்டையர்மெண்ட் முடிவை வாபஸ் பெற்று திரும்பவும் டீம் திரும்பிட்டாரு அடுத்ததா டுவெண்டி ஓவர் உலகக்கோப்பை ஆடுறதுக்காக களமரங்க ரெடியா இருக்காரு பிராவோ சிஎஸ்கே ஹிஸ்டரியில பிராவோ மாதிரி ஒரு ஆல் ரவுண்டர் எப்பவுமே கிடைக்க மாட்டாங்க இந்த லக்கி சாம வச்சு சிஎஸ்கே இன்னும் பல கப்பை எடுப்பாங்க கண்டிப்பா ஜெயிப்பாங்க